நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கும் பிரீமியம் வீடியோக்கள் நேயர்களுடைய சில முக்கியமான சந்தேகங்களுக்கு சில விளக்கங்களை பார்க்கலாம். முக்கியமாக பர்வதா, பர்வதா ஒரு கேள்வி. வணக்கம் குருஜி, இரண்டாவது அதிபதி, இரண்டாம் அதிபதி தனாதிபதி 12 மறைவது எப்படிப்பட்ட பலனை தரும்? தனாதிபதி 12 மறைஞ்சாலும் இந்த பாவத் பாவக அமைப்புகளை தான் வந்து நீங்கள் முதல்ல முக்கியத்துவமாக கொடுக்க வேண்டும். ஒரு பாவகத்திற்கு அந்த பாவகாதிபதி 6-12 மறைவது அந்த பாவக பலனை தராது, செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ தனாதிபதி லக்னத்திற்கு 12 மறைஞ்சிருது, அதாவது தனாதிபதி 12 மறையதுன்ற போது நீங்கள் லக்னத்திற்கு 12 இடத்துல மறையிறது எப்படின்னு தான் கேட்குறீங்க. அப்போ தனாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு லாபத்தில் போய் உட்காருவார். அப்போ தன்னுடைய வீட்டிற்கு லாபம் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய வீட்டிற்கு 3-11 வீடுகளில் உட்கார்ந்த கிரகம் வந்து சம பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ உதாரணமாக தனாதிபதி மிதுனலக்கணத்திற்கு தனாதிபதினு எடுத்துக்கோங்க. மிதுனலக்கணத்திற்கு தனாதிபதியாகிய சந்திரன் லக்னத்திற்கு 12 மறைந்தால் உச்சமாவார். ஆகவே இந்த இடத்துல என்னுடைய சுபத்துவ சூட்சம உள்ள தியரியை வந்து நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். ஒரு லக்னத்திற்கு 6-12 மறையிறது, ஒரு கிரகம் மறைவது சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் தீமைகளை தராது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். அதனால் சுபத்துவத்தை தான் நீங்கள் அங்கே பார்க்க வேண்டும். தனாதிபதி 12 மறைகிறார் அப்படின்ற போது அவர் அங்கே தன் வீட்டிற்கு லாபத்தில் இருப்பார். தனாதிபதி தன் வீட்டிற்கு 11 இருக்கும்போது மிகப்பெரிய தன குறைபாடுகள் எதுவும் இருக்காது. இதனை மேம்போக்காக நம்முடைய நூல்கள் வந்து எந்த ஒரு கிரகம் 6-12 மறையும் போது நல்ல பலன்களை செய்யாது அப்படின்னு சொன்னாலும் அந்த மேம்போக்கு விதிகள் எல்லாம் இப்போது இங்கே பொருத்தி பார்க்க வேண்டாம். நான் சொல்வதைப் போல அங்கே லக்னத்திற்கு 12 மறைந்தாலும் பாவத் பாவகத்தின்படி தன் வீட்டிற்கு 11 இடத்தில் இருக்கின்ற கிரகம் அந்த வீட்டு பலனை செய்யும் தகுதியோடு இருக்கும். அங்கே மேற்கொண்டு சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில, பாவத்துவமாக இல்லாமல் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில ஒருவருடைய தன அமைப்புகள் நன்றாகவே இருக்கும். தனாதிபதி 12 மறைகிறார் என்றது 2 பட்சம்தான். அந்த வீட்டிற்கு பாவத் பாவக மறைவு விதிகளை தான் நீங்கள் முதல்ல பயன்படுத்தணுமே தவிர லக்ன விதிகளை முதல்ல பயன்படுத்தக்கூடாது. மறுபடியும் நன்றாக சொல்கிறேன், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பாவத் பாவக விதி தான் முதன்மையாக செயல்படும். லக்ன 6-12 மறைவிடங்கள் செயல்படாது, முதன்மையாக செயல்படாது. செயல்படத்தான் செய்யும், முதன்மையாக செயல்படாது. அதிலும் சுபத்துவம் உள்ள கிரகம் அடிக்கடி சொல்கிறேன், 6-12 ஒரு கிரகம் இருந்தாலும் அது சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் நல்ல பலன்களையே தரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஆகவே பர்வதா, உங்களுடைய கேள்விக்கு இரண்டாம் அதிபதி தனாதிபதி லக்னத்திற்கு 12 மறைந்தாலும் அவர் தன் வீட்டிற்கு 11 இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் சம பலன்களை செய்வார், பெரிய கெடுதல்களை தனக்குறைகளை தர மாட்டார். அதோடு அவர் அங்கே சுபத்துவமாக இருந்தால் மிக நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். சரி, சி கோகுலகிருஷ்ணன் ஐயா, இந்து லக்னம் தொடர்பாக எந்த கிரகமும் நல்லது அல்லது கெட்டது, அதாவது இந்து லக்னத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலனை தரும் என்று முன்பு சொன்னீர்கள், ஆனால் இப்போது இந்த வீடியோவில் மோசமான கிரகம் நல்ல பலனை தராது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அசுப கிரகம் ஒரு வீடியோவில் வந்து இந்து லக்னத்தை வந்து ஒரு பெருமைப்படுத்தி நான் பேசியிருக்கிறது உண்மைதான். ஒரு 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சேலம் மாநாட்டில் அதை பேசின மாதிரி ஞாபகம் இருக்குது. இந்து லக்னத்தை பற்றி ஏன்னா அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, அதனால் அதில் ஞாபகம் இருக்குது. ஆயினும் இந்த இப்போ நான் சொல்கிறது வந்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உத்தர காலாமரத்தில் இந்து லக்னத்தை பற்றி அதிகமாக சொன்னவர், முதலாக சொன்னவர் உத்தர காலாமரத்தில் மகாகவி காளிதாசர். மகாபுருஷரான காளிதாசர் தான் இந்த கிரககலா பரிமாண எண்களை சொல்லுகிறார். கிரககலா கிரகங்களுடைய கதிர்வீச்சு அளவு எண்களை சொல்லுகிறார். சூரியனுக்கு 30, சந்திரனுக்கு 16, சுக்கிரனுக்கு 12, குருவுக்கு 10, செவ்வாய்க்கு 6, புதனுக்கு 8, சனிக்கு 1 அப்படிங்கிற அந்த கிரககலா பரிமாண எண்களை அவர் தான் சொல்கிறாரு. அந்த கிரககலா பரிமாண எண்களின் அமைப்பில் இந்து லக்னம் என்பதை ராசிக்கு 9 எண்ணையும் லக்னத்திற்கு 9 எண்ணையும் கூட்டி அதை ராசியிலிருந்து 12 வகுத்து மீதி வருகின்ற எண்ணை ராசியிலிருந்து கூட்டினால் வருகிறது இந்து லக்னம். இதை பற்றி ஒரு செயல்முறை வீடியோ கூட போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அந்த இந்து லக்னத்தில் அவரே என்ன சொல்கிறார்னா, இந்து லக்னத்தை இந்து லக்னத்தில் சுபகிரகம் இருந்தால் அது மேன்மையான அமைப்புன்னு சொல்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சுபத்துவ அமைப்புகளை எல்லாமே அந்த இந்து லக்னத்தை பொருத்தி தான் கொண்டு வந்து நான் கொண்டு வந்து சொல்கிறேன். சுபத்துவ சூட்சும அமைப்புகளில் நம்ம இருக்கும்போது அந்த கிரகம் மாறாத பலனை தரும். இந்து லக்னம் என்பதும் அந்த ஏற்கனவே சொல்லப்படுகின்ற ஒரு துணை விதி தான். திதி சூன்யம், புஷ்கர நவாம்சம், அப்படியே அது மாதிரியான ஒரு துணை அமைப்பு தான். இந்து லக்னத்தில் இருந்தால் மட்டுமே அந்த கிரகம் நல்ல பலன்களை செஞ்சிடாது.
எந்த ஒரு நிலையிலும் லக்னாதிபதி வளர்த்திருக்கும் போதுதான் நல்ல பலன்கள் நடக்கும்னு சொல்லிடுறாங்க. அப்ப எந்த லக்னத்துல எந்த ஒரு சுப கிரகம் இருந்து அந்த கிரகத்தின் தசை நடக்கும்போது லக்னாதிபதி வலுவிழந்திருந்தார்னா அவருக்கு அந்த தசாபக்தி தசபலன் அந்த புக்தி பலன் தசாபலன்கள் நடக்காது. இந்த லக்னம் தசையில் மட்டும்தான் பலன் தரும். ஆகவே லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். இந்த லக்னத்துல பாப கிரகம் இருந்தால் அது நல்ல பலன்களை தர்றதில்லைன்னு உத்தரகாலாமரத்துல அது காளிதாசரே சொல்றாரு. சுபகிரகம் தான் நல்ல பலன்களை தரும், பாப கிரகங்கள் நல்ல பலன்களை தராது அப்படின்னு சொல்றாரு. இந்த லக்னம்ன்றதும் ஒரு துணை அமைப்பு தான். இப்ப என்னுடைய கருத்துக்கள் 7 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரு சொன்ன கருத்தை வந்து இப்ப நீங்க வந்து இப்படி சொல்லியிருக்கிறீங்களேன்னு கேக்குறீங்க. அன்றைக்கு நான் அப்படி சொன்னது உண்மைதான். இப்போது நான் சொல்வது சில நேரங்களில் வந்து கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய வர்றத அமைப்புகளும் உண்டு. ஏதோ ஒரு ஃப்ளோவில் நான் சொல்லியிருப்பேன், அது வந்து வீடியோவாக வரும்போது சில மாறுபாடான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. கோகுலகிருஷ்ணன் இதை நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் இப்போது நான் சொல்லுகின்ற கருத்தை மனசில் வச்சுக்கோங்க. அதாவது இந்து லக்னம் என்பதும் ஒரு துணை அமைப்பு தான். இந்து லக்னத்தில் இருக்கின்ற சுப கிரகங்கள் மட்டுமே நல்ல பலன்களை தரும், பாப கிரகங்கள் குறைவான பலன்களை தரும். அதே காளிதாசர் இந்து லக்னத்தை பார்க்கின்ற கிரகத்தின் அமைப்பில் ஓரளவுக்கு பலன்கள் இருக்கின்றார். ஆனால் அதெல்லாம் சரியாக வரல, அதெல்லாம் நிரூபிக்கப்படலை. ஆக அந்த அந்த கால அமைப்பு உள்ள சில விஷயங்கள் சரியா இருந்திருக்கலாம், இப்ப சரியா இல்லை. ஆகவே இந்து லக்னம் என்பதும் ஒரு துணை அமைப்பு, அதை ஓரளவுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஆனா இந்து லக்னத்துல இருக்கிறதுனாலதான் நான் கோடீஸ்வரன் ஆவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் அப்படிலாம் சொல்ல வரல. நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சுமோட வீதி விதிகள் இந்த 10 வருஷத்துல நான் சிறிது சிறிதாக ஆய்வுகளை மேற்கொண்டு அதை ஒட்டுமொத்தமாக வலியுறுத்தி சொல்லுகின்ற அந்த சுபத்துவ சூட்சுமோட தத்துவத்தின்படி சுபத்துவம் ஒரு கிரகம் அவன் அடைந்திருக்கிற நிலமையில எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற நிலமையில மிகப்பெரிய கோடி அமைப்போடே ஒரு நல்ல தன லாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஆகவே இப்போது இந்த வீடியோவில் மோசமான கிரகம் நல்ல பலன் தராது என்கிறது தான் உண்மை. இப்ப நான் சொல்லியிருக்கிற வீடியோல அசுப கிரகங்கள் இந்த லக்னத்தில் இருந்தா மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவது இல்லை. அவரே மகாகவி மகாகவி காளிதாசரே இந்த லக்னத்தில் சுப கிரகம் இருப்பது நல்லது, அந்த கிரகத்தின் தசை நடக்க வேண்டும், அந்த லக்னத்தை சுபர் பார்த்தால் அந்த கிரகத்தின் திசையில ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு தான் சொல்றாரு. அவைகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டியது நமக்கு வந்து மிக மிக முக்கியமாக லக்னாதிபதி வலு மற்ற கிரக அமைப்புகள் வலுவை பார்க்கணும். ஆகவே இந்த லக்னம்ன்றது ஒரு துணை அமைப்பு தான், அதை நினைச்சு பெரும்பாலும் ஏமாற வேண்டாம். அனைத்து விதிகளும் பொருந்தி வருகின்ற நிலையில இந்த லக்னத்திற்கு நல்ல பலன்கள் இருக்கும். சரியா? சரி, அடுத்து ஜெயா. ஏ ஜெயா சார், நீங்க சொல்ற போல துலாம் லக்னத்திற்கு சார் நீங்க சொல்ற போல துலாம் லக்னத்திற்கு 4-5 சனி ரிஷபராசியில் இருக்கும்போது, அதாவது 8வது வீட்டில் இருக்கும்போது 4வது பாவத்திற்கு கோணத்திலும் 5வது பாவத்திற்கு கேந்திரத்திலும் வரும் பாவ கிரகமான சனி இப்போது எப்படி பலன் தருவார்? அம்மா, நீங்க கேட்குற இங்கிலீஷ் கேள்வி. ஜெயா, சனி துலா லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியான சனி 8வது பாவகத்தில் மறைந்தார், 8வது வீட்டில் ரிஷபத்தில் மறைஞ்சார், 4வது பாவகத்திற்கு அவர் வந்து கோணத்திலும் 5வது பாவகத்திற்கு கேந்திரத்திலும் வருவார். அப்போ அந்த பாவகப்படி என்ன பலனை செய்வார்? இப்போ இதில் வந்து இந்த 4வது வீடு 5வது வீடு அந்த கோண கேந்திரத்தில் உட்கார்றதுனால அவர் நட்பு வீட்டில் தான் உட்கார்றாருன்னு அர்த்தம். அதாவது லக்னாதிபதியின் இன்னொரு வீட்டில் உட்கார்றார். சப்போஸ் இங்கே 8வது வீட்டில் சனி உட்கார்ந்து 6வது வீட்டில் சுக்கிரன் உச்சமாகி விட்டால் சனி வந்து நல்ல பலன்களையே தரும். சனி வந்து சுபத்துவமாக இருக்கணும்னு சொல்வேன். 2வது வீட்டில் குரு இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. 2வது வீட்டில் குரு இருந்து 8வது வீட்டில் இருக்கிற சனியை பார்த்தால் என்ன பண்ணுவார்? சனி வெளிநாடு வெளிமாநில அமைப்புள்ள நல்ல பலன்களையே செய்வார். அதாவது தன்னுடைய பாவகத்தின்படி தன்னுடைய வீட்டிற்கு கேந்திர கோணங்களில் இருக்கின்ற ஒரு கிரகம் அந்த வீட்டு பலனை கண்டிப்பாக தரும் அப்படிங்கறதான் விதி. முதல் கேள்விக்கு சொன்ன பாருங்க, 2வது அதிபதி முதல் கேள்வி பர்வதான்ற சகோதரிக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்க, 2வது அதிபதி 12 மறைஞ்சா என்ன அப்படிங்கிற அதே விதியை இங்கே கொண்டு வந்து விடணும். அதாவது லக்ன மறைவு ஸ்தானங்கள் 2வது பட்சம், பாவக மறைவு ஸ்தானங்கள் தான் 1வது பட்சம் அப்படிங்கிற நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்கம்மா. லக்ன மறைவு ஸ்தானங்கள் 6, 8, 12 2வது பட்சம், பாவக மறைவு ஸ்தானங்கள் 1வது பட்சம் அப்படிங்கிற விதிப்படி இங்கே நீங்கள் துலாம் லக்னத்திற்கு 4-5 சனி 8 மறைந்தால் என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிற கேள்விக்கு, 8 மறைந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வலுவாக அவரே சுபத்துவமாக, உதாரணமாக அங்கே சுக்கிரனே இருக்கிறார், சனி கெடு பலன்களை செய்ய மாட்டார், 8வது இடத்தில் நல்ல பலன்களை செய்வார். 4-5 பாவகங்களுடைய காரகத்துவங்களை செய்யும் தகுதியோடு இருப்பார். அதாவது 5வது பாவகம் அதிர்ஷ்டமாகவே இருக்கும். 5 8 மறைகிறார் அப்படிங்கிற போது ஆண் வாரிசுக்கான சில முதன்மை பலன்கள் தடை இருக்கும். அதே குரு பார்த்துட்டார், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 8 மறைகிறார்னு எடுக்க வேண்டாமா? அந்த பாவகத்தின்படி மறைவு ஸ்தானங்கள்ன்றது 2வது பட்சம் தான். பாவத்துவமாக இருக்கின்ற ஒரு சனி மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது கெடுபலனை செய்வார்மா? அதாம ரொம்ப முக்கியம்.
அங்கே ராகுவோடு இணைந்து விட்டார். எட்டில் ராகு, எட்டில் சனி ராகு, கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும். பாபத்துவம் சுபத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மறைவு ஸ்தானங்களை தேவையில்லை. சுபத்துவமாக இருக்கும்போது அந்த எட்டாம் பாவகத்தின் நல்ல பலன்கள் நடக்கும். ராகுவில் இருந்தால் எட்டாம் பாவகத்தின் தீய பலன்கள் நடக்கும். எப்படி நடக்கும்? நான்கு ஐந்தாம் பாவகத்தில் அவர் கேந்திர கோணத்தில் இருக்கிறதுனால அந்த கேந்திர கோணத்தின் வழியாக தன்னுடைய அமைப்புகளை அவர் கெடுத்து செய்வார். பாபத்துவமாக இருந்தால் சுபத்துவமாக இருந்தால் கொடுப்பார், அதாவது நான்கு ஐந்தாம் பாவங்களை வளர்ப்பார். கேந்திர கோணங்களில் இருக்காங்க. சரி, அங்கே இருக்கின்ற எட்டாம் பாவகத்தில் இருக்கிற சார அமைப்புகள் எப்படி? சூரிய சந்திர செவ்வாச்சாரங்கள் வந்துடும். அதாவது அவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும், அல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும், அல்லது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்க வேண்டியிருக்கும். இந்த மூன்று நட்சத்திரங்களும், எட்டாம் பாவகத்தில் இருக்கின்ற அந்த மூன்று நட்சத்திரங்களும் ரிஷப லக்னத்திற்கு அவயோக கிரகங்கள். அப்போ அந்த சூரிய சந்திர செவ்வாய் எந்த நிலையில் இருக்கிறார், அதாவது எட்டில் அமர்ந்த சனிக்கு சாரம் கொடுத்த சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் மிகவும் அவசியமாக கணிக்க வேண்டும். ஜெயா, சூரியன் பதினொன்றாம் அதிபதி. அந்த பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டிலேயே இருந்தால் எட்டாம் வீட்டில் இருக்கின்ற சனிக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்பு பெறுவார். சாரநாதன் சனிக்கு கேந்திரத்தில் இருப்பது நல்லது. அங்கே அந்த எட்டாம் அந்த சூரியனை குரு பார்த்தால் அவர் கொஞ்சம் நல்ல அமைப்பில் தான் இருப்பார். ஆக அந்த பதினொன்றாம் பாவக பலன்கள் நடக்கும். சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார்னு வைங்க, சாரத்தில் இருக்கிறார்னு வைங்க, பத்தாம் அதிபதி தான். பத்தாம் அதிபதியும் அங்கே வலுத்திருந்தார், பத்தாம் வீட்டோட தொடர்பு கொண்டு, அல்லது வேற எங்கேயாவது வளர்பிறை சந்திரனாகி நல்லா இருந்தால் அதுவும் நல்ல பலன்களை தான் தரும். அந்த சாரநாதன் அவருக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறது நல்ல பலன்களை தராது. செவ்வாயுடைய அமைப்பில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க, பொதுவாகவே செவ்வாய் துலா லக்னத்துக்கு நல்ல பலன்களை தரமாட்டார். துலாம் லக்னத்துக்குரிய சூரியன் சுக்கிரன் சூரிய சந்திரர்களை பகைவராக நினைக்கிறவர், செவ்வாய் வந்து கடும் பகைவராக நினைக்கிறவர். அப்போ அந்த ரெண்டு ஏழுன்றது மாரகஸ்தானம் ஆயிடுது. அப்போ அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வரும்போது என்ன பண்ணுவார், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நல்ல பலன்களை தரமாட்டார். இப்போ சூரியனுடைய வீட்டில் சாரத்தில் இருக்கிறார்னு வைப்போம். அப்போ சூரியனுடைய சாரத்தில் கடைசி எத்தனாவது பாதத்தில், ரெண்டு மூன்று பாதம், ரெண்டு மூன்று நான்காம் பாதங்களில் இருக்கணும். அப்போ சூரியனுடைய ரெண்டு மூன்று நான்காம் பாதங்களில் அவர் இருந்தார்னா அங்கே என்னவாக வருவார், மகரத்தில் வந்து ஆட்சியாக வருவார். மூன்றாம் பாகத்தில் கும்பத்தில் ஆட்சி அம்சத்தில் சொல்கிறேன். நீங்கள் கேட்கின்ற கேள்வி, ஜெயா நாலு அஞ்சு கூடிய சனி எட்டில் மறைஞ்சால் என்ன பலன் இருக்கும்? சுபத்துவத்தின் தத்துவத்தின் கேத்தார மாதிரியும் சாரங்கள் அமைப்பில் அவர் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார், அவர் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அம்சத்தில் பார்த்துடலாம். அதாவது அங்கே அவர் கிருத்திகை ரெண்டாம் பாதத்திலிருந்து ரெண்டு மூன்று நான்கு ரோகிணி முழு நட்சத்திரம், அதன் பிறகு செவ்வாயுடைய மிருகசீரிஷம் ஒன்று ரெண்டில் தான் இருக்க முடியும். இப்போ அப்படியே அம்சத்துக்கு வந்துட்டிங்கன்னா அவர் கிருத்திகை ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் மகரத்தில் அங்கே ஆட்சியாக இருப்பார். கிருத்திகை மூன்றாம் பாதத்தில் இருந்தால் மகரத்தில் கும்பத்தில் ஆட்சி மூலத்திரிகோண அளவில் ஆட்சி மூலத்திரிகோண அளவில் இருப்பார். கிருத்திகை நான்காம் பாகத்தில் இருந்தால் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருப்பார். அப்போ ரோகிணி ஒன்றாம் பாகத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை தரமாட்டார், செவ்வாயின் வீட்டில் பாபத்துவமாக அங்கு வந்து விடுவார். ரோகிணி ரெண்டாம் பாகத்தில் இருந்தால் வர்க்கோத்தம நிலையில் இருப்பார், தன்னுடைய இயல்பு ராசியில் இருக்கின்ற இயல்பு சுபத்துவத்தின் அடிப்படையில் நல்ல பலன்களை தருவார். ரோகிணி மூன்றாம் பாகத்தில் இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக அவர் இன்னொரு சுபத்துவ நிலையான புதனின் வீட்டுக்கு வருவார். ரோகிணி நான்காம் பாகத்தில் இருக்கும்போது கடகத்தில் வருவார், நல்ல பலன்களை தரமாட்டார். அந்த சார அடிப்படை அங்கே கடகத்தில் இருக்கின்ற வீட்டுக்கு, அவருக்கு அங்கே பகை வீடு, சந்திரனுக்கு ஆகாத ஒரு கிரகம். அப்போ அங்கே அதே சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த கடக அமைப்போடு நல்ல பலன்களை தரும். பௌர்ணமி சந்திரனின் வீட்டில் அம்சத்தில் சுபத்துவமாக இருக்கிறார் அப்படின்னு வந்துடும். மிருகசீரிஷ நட்சத்திரம்னா அடுத்த ஒன்றாம் பாகத்தில் வந்தால் சிம்மத்திற்கு வருவார், அந்த சிம்ம வீட்டில் அவர் நல்ல பலன்களை தரமாட்டார் அம்சத்தில். ஆக எல்லா சகலத்தையும், அதாவது ஜோதிடம்ன்றதே எல்லாத்தையுமே இது பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு தானம்மா. அப்போ சிம்மத்தில் ஒன்றாம் பாகத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாகத்தில் இருப்பார். மிருகசீரிஷ ரெண்டாம் பாகத்தில் திரும்பி அவருக்கு பிடித்த வீடான கன்னியின் அதிநட்பு வீட்டில் நல்ல சுவருடைய வீட்டில் வந்துடுவார். ஆக இந்த ஒன்பது பாதங்களில் அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தும், அம்சத்தில் எந்த விதமான சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தும் தான் பலன் நடக்கும். நீங்கள் கேட்ட, நீங்கள் வந்து பெரும்பாலும் நீங்கள் வந்து பொதுவாக என்ன கேட்குறீங்கன்னா, எட்டில் மறைஞ்சிட்டா என்ன நடக்கும், எட்டில் மறைந்ததுனாலேயே கெடுபலன்கள் அப்படின்றது எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. இங்கே அவர் எட்டில் இருந்தாலும் நீங்கள் கேட்டதை போல நான்கு ஐந்தாம் வீடுகளுக்கு கேந்திர கோணங்களில் இருக்கிறார். எட்டாம் இடம் அவருக்கு சுபத்துவமான இவருடைய வீடு, யாருடைய வீடு, சுக்கரனுடைய வீடு. துலா லக்னத்திற்கு சனி எட்டில் மறைஞ்ச கிரகங்கள்லாம் பெரிய அளவுலலாம், ஜாதகர்கள்லாம் பெரிய அளவுலாம், அதாவது ஆட்சிக்கு உச்சத்தை விட எட்டாம் இடத்தில் இருக்கிறவங்க நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. அங்கே சுபத்துவமாக இருக்க வேண்டும். இரண்டில் குரு இருந்து அந்த சனியை பார்த்துட்டாருன்னா அப்படியே தலைகளாக மாறும்,
வெளிநாடு, வெளிமாநிலம், வெளி அமைப்புகள், தூரடங்கள், ஏற்றுமதி, இறக்குமதி, சனியின் காரகத்துவங்கள் அத்தனையுமே பெரும் பொருள் தருகின்ற ஒரு அமைப்புல அந்த சனி இருப்பார். ஆகவே எட்டாம் இடத்து சனி கெடுபலன்களை தருவார் அப்படிங்கறத நீங்க நினைக்கவே வேண்டாம். எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் அவர் சுபத்துவமாக இருக்க வேண்டும். இப்போது நான் சொன்ன அமைப்புகளை போல, அதாவது என்ன அமைப்பு சொன்னேன், அந்த ஒன்பது பாதங்களை விவரிச்சு சொன்னேன் பாருங்க. அதாவது அங்கே ரிஷபத்தில் இருக்கின்ற சனி கிருத்திகை ரெண்டாம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் தான் இருக்க முடியும். கிருத்திகை ரெண்டுன்னா மகரத்தில் இருப்பார், கிருத்திகை மூணு கும்பத்தில் இருப்பார், கிருத்திகை நாலு மீனத்தில் இருப்பார். இந்த மூன்று இடங்களும் அவருக்கு நல்ல இடங்கள். அப்போது சாரம் கொடுத்த சூரியன் நல்ல வலுவான அமைப்பில் அவருக்கு கேந்திர கோணங்களில் எங்கேயாவது இருக்கும்போது மிகச்சிறந்த நல்ல பலன்கள் லாப ஸ்தானத்தின், சாரம் கொடுத்தவர் லாபாதிபதின்றதுனால பதினொன்றாம் பாவகத்தின் அண்ணன், மூத்தவர்கள், மூத்தவர்களால் லாபம், அண்ணன் அக்காட்களால் லாபம், தான் செய்கின்ற தொழிலில் லாபம், இது போன்ற அமைப்புகளில் சனி வந்து பொருள் நல்ல பொருளை தருவார். அதனை அடுத்து நான் சொல்லுகின்ற மேஷத்தில் இல்லாமல், ரோகிணி ஒன்றில் இல்லாமல், ரோகிணி ரெண்டில் வர்க்கோத்தமம், ரோகிணி மூணில் புதனுடைய வீடு, ரோகிணி நான்கில் இல்லாமல் ரெண்டு மூணு பாதத்தில் இருக்கும்போது ஜீவனாதிபதியுடைய சாரத்தில் இருக்கின்ற காரணத்தினால வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள் அப்படின்ற இடத்துல ஒரு ஒரு மனிதனை நகர்த்தி நல்ல வேலை தொழிலை கொடுத்து அதன் மூலமான ஒரு பெரும் பொருள் அமைப்புகளை கொடுப்பார். செவ்வாயோட சாரத்தில் அவர் இருக்காமல் இருக்கிறது நல்லது. செவ்வாயோட சாரத்தில் சிம்மத்தில் போய் உட்காந்தாருன்னா நல்ல பலன்கள், மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதத்தில் நல்ல பலன்கள் இருக்காது, மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்தில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். ஆகவே எட்டில் மறைகிறார் என்பதை வந்து தயவுசெய்து அம்மா ஜெயா நீங்கள் வந்து அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். சுபத்துவ சூட்சம் இதே இத்தனை பலன்களும் அங்கே எட்டில் ராகுவோடு இருக்கும்போதோ செவ்வாயோடு இருக்கும்போதோ நிச்சயமாக குறையும். கேதுவோடு இருக்கிறார்னா அதை சூட்சம் ஓடுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார், சூட்சமோடு இருப்பார். ஆக இன்னும் கூடுதலான நல்ல பலன்கள் தான் இருக்கும். ஆனால் ராகுவோடு பாபத்துவமாக இணையும் போது மிக கடுமையான கெடுபலன்களை செய்வார். அதனால தான் சனி ராகு எட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஆயினும் சிம்மத்தில் மற்ற பகைவட்டில் இணையிற மாதிரி என்ன அமைப்புகள் இருக்காது. அதனால துலா லக்னத்திற்கு எட்டில் சனி மறைந்தாலும் இருக்கும் சாரத்தை பொறுத்து நல்ல பலன்கள் பெரிய கெடுதல்கள்லாம் தரமாட்டாருமா. ஒரு ராஜயோக கிரகம் சுபத்துவமாகி சுபர் வீட்டில் தனக்கு பிடிச்ச ஒரு வீட்டில் இருக்கும்போது, தன்னுடைய நண்பரான லக்னாதிபதியின் இன்னொரு வீட்டில் இருக்கும்போது மிகப்பெரிய கெடுபலன்களை தருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால எல்லா லக்னங்களுக்கும் எட்டாம் இடம்ன்றது எப்படி இருக்கிறது, எட்டாம் இடத்தில் அடங்கியிருக்கின்ற சாரங்கள் எப்படி இருக்கின்றன, அந்த எட்டாம் பாவகத்தின் மூலமான பலன்கள் எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு பெரிய கணக்கு கால்குலேஷன் போட வேண்டியது. ஜோதிடம்ன்றதே பெரிய கால்குலேஷன் தரமா. அதனால உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரி, எட்டாம் இடம் ஆயுள் காரகன், ஆயுள் ஸ்தானாதிபதி, ஆயுள் வீட்டில் இருக்கிறனால ஆயுள் பங்கம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே பாபத்துவமாக இருந்தால் எட்டாம் இடத்தின் வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், ஒரு சுபத்துவத்திறத்தையே சொல்லிட்டு வரல. அப்போ பாபத்துவம் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், வேறு வகையில் செவ்வாயின் பார்வையை பெற்றிருக்கிறார், அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கிறார். கடுமையான பலன், அவருக்கு பிடிக்காத கிரகம் சூரியனும் சந்திரனும் தான். சூரியனோடு இணைந்திருக்கிறார், அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கிறார். உதாரணமாக சூரியன், சந்திரன், சனி மூவரும் அமாவாசை நிலையில் இணைஞ்சிருக்கிறாங்க. பேயாட்டம் ஆடுவருமா இந்த சனி? சரி, கரெக்ட். சுபத்துவத்தையும் சொல்லிட்டோம், பாபத்துவத்தையும் சொல்லுவோம். இந்த இடத்துல அவர் சூரியன், சந்திரன், சனியோடு இணைந்திருக்கிறார். அப்போ அந்த சார அமைப்புகளை தாண்டி கடுமையான இருள் கிரகமான சந்திரனோடு சேர்ந்து அமாவாசை நிலையில் இருக்கும்போது இந்த எட்டாம் வீட்டில் இருக்கிற சனி முதல்ல சூரிய சந்திரர்களை கெடுப்பார். சரி, அதாவது தாய் தகப்பனை கெடுப்பார். தாய் தகப்பனை கெடுத்து எட்டாம் இடத்தின் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து இதுகளை அவர் கொடுப்பார். எட்டாம் இடத்தில் அவருக்கு ஆகாத ரெண்டு கிரகம், முதல் நிலை கிரகம் சூரியனும் சந்திரனும். அப்போ சூரியனும் சந்திரனும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ அந்த சூரியனும் சந்திரனும் சனியோடு சேரும்போது பாபத்துவம் அடைவார்கள். சனி தசை வந்த உடனே தாய் தகப்பன் கெடுவாங்க. சனி தசை வந்தால் தான் தாய் தகப்பனை கெடுப்பார், குறிப்பாக அம்மாவை கெடுப்பார். அங்கே சந்திரன் உச்சமாக இருந்தாலும் அவர் அமாவாசை சந்திரனாக இருந்தால் அம்மாவை கெடுப்பார், அம்மாவுடைய மனம் உடல்நிலையை கெடுப்பார், தாய் தகப்பனை ரெண்டு பேரையும் கெடுப்பார். சனி தசை சூரிய பக்தி, சனி தசை சந்திர பக்தி தாய் தகப்பனுக்கு கடுமையான கெடுபலன்களை தரும். சனி தசை சூரிய பக்தியிலே, சனி தசை சந்திர பக்தியிலே தாய் தகப்பனை இழக்க வேண்டிய அமைப்பு, தாய் தகப்பனை பிரிய வேண்டிய அமைப்பு, அம்மா அப்பாவோட சண்டை போட வேண்டிய அமைப்பு. சனி வந்துட்ட உடனே தாய் தகப்பனை பிரிஞ்சு வேற எங்கேயாவது வெளிநாடு, வெளிமாநிலம் போக வேண்டிய அமைப்பு, இதெல்லாம் வந்து அந்த பாபத்துவ சூரிய சந்திரர்கள் சேரும்போது, அமாவாசை சூரிய சந்திரர்கள் சேரும்போது நடக்கும். அதே அங்கே பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார், கெடுபலன்கள் நடக்காது. சூரியன் எதிரில் வந்துட்டாரு, அங்கே வக்கர சனியாக இருந்து பௌர்ணமி, திருக்கார்த்திகை பௌர்ணமின்னு வச்சுக்குவோம். திருக்கார்த்திகை பௌர்ணமி என்று அங்கே
எட்டாம் இடத்து சனின்ற போது எல்லாத்தையும் சொல்லிடணும், எல்லாத்தையும் சொன்னா தான் வந்து உங்களுக்கு அது புரிகின்ற ஒரு நிலைமையாக இருக்கும். எட்டாம் இடத்துல இங்கே சனி இருக்கிறார், வா அன்றைக்கு திருக்கார்த்திகை பௌர்ணமின்னு வச்சுக்குவோம், வக்கரச்சனியாக இருப்பார், சூரியனுக்கு நேரெதிரிலே வக்கரச்சனியாக இருப்பார், பௌர்ணமி சந்திரனோடு இணைந்திருப்பார், பௌர்ணமி சந்திரனோடு இணைந்து அவர் சுபத்துவமாக இருப்பார், அப்படியே எட்டாம் இடத்தில் நல்ல பலன்கள் நடக்கும். வக்கரச்சனின்றதெல்லாம் இங்கே எடுபடாது, சனி வக்கரமாக எட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறது எடுபடாது. கூடுதலாக இவர் நீச்சமாகி குரு நீச்சமாகி அவருக்கு பார்க்கிறார், அல்லது குரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து பார்க்கிறார்னு வச்சுக்குவோம், பௌர்ணமி சந்திரனின் இணைவு குருவின் பார்வை என்கின்ற சுபத்துவம் எட்டாம் இடத்தின் அனைத்து நல்ல பலன்களும் நடக்கும். ஷேர் மார்க்கெட்டு, சூதாட்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஏற்றுமதி இறக்குமதி, உழைப்பில்லாமல் வருகின்ற ஒரு தனம், இது போன்ற அத்தனை அமைப்புகளும் எட்டாம் இடத்தின் அத்தனை பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆகவே சுபத்துவ சுற்று மூலதான் இப்போ சூரிய சந்திரர்களுடைய இது சொல்லிட்டேன் இல்லையா, அப்போ ராகுவோடதும் சொல்லிட்டேன். அப்போ சுபத்துவமாக இருக்கின்ற நிலமில்ல அதே எட்டாம் இடத்து சனி எட்டாம் பாவகத்தின் சுபத்துவ நல்ல வேலைகளையும் செய்வார். பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அப்படியே அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து அமாவாசை நிலையோடு சேர்ந்து இருக்கும்போது கடுமையான, இப்போ சூரியன் அங்கே இல்லை, அவர் அமாவாசை சந்திரன், சூரியன் வந்து மிதனத்தில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம், அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிற அமைப்பு, அப்போ தகப்பனை பாதிக்காமல் தாயை மட்டும் பாதிப்பார். சனிதசை ஆரம்பித்த உடனே தாய்க்கு மனநலம் குன்றுதல், தாய்க்கு உடல் நலம் குன்றுதல், தாயின் காரகத்துவங்கள் அனைத்தும் கெடுதல், தாய் கொடுத்த சொத்துக்கள் அனைத்தும் கெடுதல், தாய்க்கு வந்து மிக தாய் ஏதாவது கொடுத்துருக்குறாங்கன்னு வைங்க, அந்த சொத்துக்கள் அனைத்தும் கெடுதல், இது போன்ற ஒரு விஷயங்களை எட்டாம் இடத்து சனி செய்வார். ஆக ஒரு கிரகத்தை நீங்கள் எவ்வாறு எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு லெக்சர் தான் இது. சுருக்கமாக என்ன கேட்டீங்க சார், நீங்கள் சொல்கிறத போல துலா லக்னத்திற்கு நாலஞ்சு கூடிய சனி ரிஷபராசியில் இருக்கும்போது நாலாம் பாவத்திற்கு கோணத்திலும் ஐந்தாம் பாவத்திற்கு கேந்திரத்திலும் வரும் பாவ கிரகம் ஆன சனி இப்போது எப்படி பலன் தருவார், ஒரே வார்த்தையில் எப்படி பலன் தருவார்னு சொல்லிட்டீங்க. இந்த இந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க பேசுவேன், ஒவ்வொரு சாரமாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கிரக நிலையாக எடுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனையும் நீங்கள் மனதில் தேக்கி வைப்பதற்கு பொதுவான விதிகள், அதாவது இந்த கிரகம் இங்கே இருந்தால் எப்படி, அந்த மறைவுஸ்தான விதிகளை புரிந்து கொள்வதும் சுபத்துவ சூட்சும விஷயங்களை புரிஞ்சுக்கிறதும். இப்போ ராகுவுடைய பாவத்துவத்தை சொல்லிட்டேன், சனிக்கு ஆகாத கிரகம்னு சொல்லப்படக்கூடிய சொன்ன விஷயம் சூரிய சந்திரர்கள் ரெண்டு பேருமே எதிரிகள், அவர்கள் அமாவாசை நிலையில் சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். அமாவாசை நிலையில் சேர்ந்திருக்காமல் அமாவாசைக்கு போய்கொண்டிருக்கின்ற கருப்பு நிலையை கிட்டே நெருங்கிவிட்ட, அமாவாசையை நெருங்கிவிட்ட சந்திரனாக இருந்தால் மிதனத்தில் சூரியன் இருப்பார், சூரியனை நோக்கி போகும்போது அவர் அமாவாசை ஆவார், அமாவாசைக்கு முந்தின நாள் சந்திரன் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதே தாய்க்கு குறைவான கெடுதல்களை செய்வார். அமாவாசை நிலை என்ன நெருங்கலை, ஓரளவுக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறார், அடுத்த நாள் அமாவாசை ஆகப்போகிறார், தாய்க்கு கொஞ்சம் குறைவான ஒரு அமைப்புகளை செய்வார். கூடவே சனி செவ்வாய் சந்திரன் சேர்ந்துட்டாங்க அம்மா, அவ்வளோதான். அப்போ கூடுதலான இன்னும் கூடுதலான பாபத்துவ அமைப்பை செய்கிறார். இந்த அமைப்பை குரு பார்க்கிறார், அங்கே சுக்கிரனும் சேர்ந்து விட்டார், பாபத்துவம் குறையும் அங்கே. ஏன்னா எட்டாம் இடத்துல அவர் இருந்தாலும் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் சுபர் தன்னுடைய வீட்டில் இருக்கிறார், தன்னுடைய நண்பரோடு இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு வரும். ஆகவே சனி தனித்து இருந்தால், அப்போ முன்னாடி சொன்ன பாருங்க சுக்கரன் உச்சம்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த இடத்துல வீடு கொடுத்தவர் உச்சம் அப்படிங்கிற நிலைமையில் அந்த திசை நல்ல பலன்களை செய்யும். ஆக பொதுவாக நீங்கள் பாவத் பாவக அடிப்படையில் பார்க்கணும், பாவத் பாவக அடிப்படையில் நன்றாக இருக்கிறார் எட்டில் மறைந்திருந்தாலும். நான் இந்த 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 வீடியோ முதலில் சொன்ன மாதிரி லக்ன பாவக லக்ன மறைவு ஸ்தானங்களை முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஆனால் பாவக மறைவு ஸ்தானங்களை முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சுபத்துவ அமைப்பில் லக்ன பாவகங்கள், லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகங்கள் மறைகிறது, சுபத்துவமாக இருந்தால் செல்லுபடியே ஆகாது, அந்த பாவகத்தின் நல்ல பலன்களை தான் செய்வார். அதே நேரத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களையும் நீங்கள் பார்த்தணும். எட்டில் இருக்கிறார், வீடு கொடுத்தவர் இந்தவாக இருக்கிறார், சாரம் கொடுத்தவர் ஒன்பது சாரம், உதாரணமாக நீங்கள் ரிஷபத்தை கேட்டதுனால ஒன்பது பாவக அமைப்பில் சொல்லிட்டேன். அந்த ஒன்பது பாவகங்களில் அம்சத்தில் என்னவாக இருப்பார், அம்சத்தில் அம்சத்தில் யார் கூட சேர்ந்திருக்கிறார், அம்சத்திலேயே வந்து குருவோடு சேர்ந்திருக்கிறாரா சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறாரா, அந்த வீடுகளை சொன்னேன். அம்சத்தில் குருவின் வீட்டில் இருக்கிறவர் சுபத்துவம்னு சொன்னேன், சிம்மத்தில் இருக்கிறவர் பாபத்துவம்னு சொன்னேன். சிம்மத்தில் குருவோடு இணைந்திருந்தால் அந்த நிலைமை மாறும், அதாவது கடக சிம்மம் அவருக்கு ஆகாத வீடு, பகை வீடு, அந்த பகை வீட்டில் இருக்கின்ற அம்சத்தில் இருக்கின்ற சனி பாபத்துவம் அடைவார் என்றாலும் அந்த அம்சத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறார். உதாரணமாக கடகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்ன சனி அம்சத்தில் கடகத்தில் இருந்து உச்ச குருவோடு இருந்தால் ராசியிலையும் அவர் சுபத்துவத்தை அடைவார். ஆக எல்லா நிலைகள்லாம் ஜோதிடம்ன்றது ஒரு வரியில் சொல்லிவிடக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. இப்போ இந்த எட்டாம் இடம்ன்றதுனால இதை வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஒரு விவரித்து அதிகமாக விவரித்து சொன்னேன். அதனால் எட்டாம் இடத்தாக இருந்தாலும் பாபத்துவ சுபத்துவ அமைப்புகளில் தெளிவாக கணக்கு போடுற அமைப்பு, இங்கே இவருடன் இருக்கிறார் அங்கே இவருடன் இருக்கிறார், ராசி அம்சம் ரெண்டுலேயும் அப்படியே மாறி மாறி வந்து அதன் பிறகு நீங்கள் சார அமைப்புகளுக்கு வரும்போது அந்த சார அமைப்புகளுக்கு உள்ளே வந்தவுடனே உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும்,
இந்த சனி வந்து எந்த அமைப்பில் இருக்கிறார். அப்ப இன்னொன்று பாவக ஆதிபத்தியங்கள், பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம், இதை புரிந்து கொள்ளும் போது சனி எவ்வாறு பலன் தருவார், நாலு அஞ்சு குடையவருடைய அஞ்சு குடைய வீடுகளில் அந்த அந்த வீட்டின் அமைப்புகளில் சனி நல்லா இருக்கும்போது நான்காம் வீட்டின் அமைப்பும் ஐந்தாம் வீட்டின் அமைப்பும் நடக்கும். நான்காம் வீட்டின் அமைப்புன்றது என்ன, வீடு வாகனம் தாயார். ஐந்தாம் வீட்டின் அமைப்பு என்ன, குழந்தைகள், நம்முடைய அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், நம்முடைய நம்முடைய பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம், நம்முடைய சிந்தனை செயல், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன அந்த அந்த வகையில் அவர் பலன் தருவார், குழந்தைகளை நன்றாக வைப்பார். ஆக அனைத்தையும் பொருத்தி பார்த்து இறுதி நிலையாக நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சும தன்மையோடு வந்து புரியும் போது உங்களுக்கு உறுதியாக இந்த இப்போ நீங்கள் கேட்ட அந்த ரிஷப லக்னத்திற்கான அமைப்பு நிச்சயமாக புரிஞ்சிருமா, இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட இதை விட ஒரு தெளிவாக சொல்கிறதுக்கு இன்னும் வேறு வேறு விதமான இதுங்களில் முயற்சி பண்ணுறேன். ஆனால் இதை வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பேசியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கம்மா, அந்த எட்டாம் இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள், அந்த சுபத்துவ பாபத்துவ விஷயங்களை கொஞ்சம் தெளிவு விவரித்து சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஆகவே புரியவில்லை என்றால் அம்மா ஜெயா கொஞ்சம் திரும்ப திரும்ப அந்த இதை பாருங்கள், நிச்சயமாக நன்றாக புரியும். நான் சொல்லுகின்ற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் விஷயங்கள் புரியும். ஒரு கிரகம் எட்டில் மறைந்தாலும் எப்படி அதற்கு பலன் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக புரியும். சரியா, மீது அடுத்த வீடியோவில் மிச்ச விளக்கத்தை பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.